என் பேர் ஸ்டெஃபி. எனக்கு 5 வயசு. ஹலோ பாட்டி அம்மா, ஏன் டிவியில எல்லாம் பொய் பொய்யா போடுறாங்க? குட்டி மேம், டிவிங்கிறது சர்வீஸ் இல்ல பிசினஸ். டிவியில சொல்றதெல்லாம் பொய்னு சொல்ல முடியாது. எப்படி ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கோ அதே மாதிரி நியூஸும் இருக்கணும். டிவி பேப்பர் நியூஸ் சொல்றப்ப நடுநிலையா இருக்கணும். ஆனா நிறைய மீடியா அதை ஃபாலோ பண்றது இல்ல. உதாரணத்துக்கு ரெண்டு ஜாதிக்கு நடுவுல பிரச்சனை வந்தா ஒரு டிவி ஒரு ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணும், இன்னொரு டிவி ஆப்போசிட் ஜாதிக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ ரெண்டு விதமான நியூஸா நம்ம பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனை வந்தப்ப ஒரே குரூப்ல தமிழ் சேனல்ல ஒரு மாதிரி நியூஸ் போட்டாங்க, கன்னடா சேனல்ல வேற மாதிரி நியூஸ் போட்டாங்க. ரொம்ப நேர்மையா இருக்கவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நேர்மையா இருக்கவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா தான் இருக்கும். அவங்க பிசினஸ்க்கு எந்த நியூஸ் யூஸ் ஆகுமோ அதை போடுவாங்க. மக்களுக்கு எந்த நியூஸ் யூஸ் ஆகுமோ அது வரும்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள், கிரிக்கெட்டுக்கு நிறைய கவர் பண்ணுவாங்க, ஹாக்கி கபடிக்கு கொஞ்சம் தான் கவர் பண்றாங்க. அதே மாதிரி டிவியை யூஸ் பண்ணி மக்கள் எதை பத்தி பேசணும் யோசிக்கணும்னு டிசைட் பண்ண முடியும். இப்ப கொரோனா பத்தி எல்லா டிவிலையும் ஒரே மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எதுக்காகனா மக்களை பயத்திலேயே வச்சுக்கணும், இல்லாட்டினா மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து இத பத்தி டிவில டிபேட் நடக்கும். ஒரே சொல்யூஷன் வேக்சின் இல்லனா மெடிசன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் கம்பல்சரி, அப்பதான் கிருமிய அடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி பயத்துல இருக்க மக்கள் அப்படியே ஓகே சொல்லிப்பாங்க. நடுநிலையா இருந்தா மத்த ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் பத்தியும் கவர் பண்ணணும். மக்களுக்கு அதுல எது விருப்பமோ அதை ஃபாலோ பண்ணலாம். அப்ப ஹெல்த் ஒர்க்கர்ஸோட லோ ஒர்க்லோடு குறையும். ஆனா இந்த டிவியும் மத்த ட்ரீட்மெண்ட் பத்தி கவர் பண்றது இல்ல. நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும் குட்டி மேம். சரியாடா, நம்ம அடுத்த வீடியோல பாப்போமா. பாய்.